ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். நான் உங்கள் சரண்யா, தமிழ் ட்ரேடர் ஜோன் சேனலுக்கு உங்கள் எல்லாரையும் வரவேற்கிறேன். நாம் இப்போ இந்த வீடியோவில் பார்க்க போகிறது 8/1/2019 செவ்வாய்க்கிழமை இக்விட்டி மார்க்கெட்டில் முக்கியமாக கவனிக்க வேண்டிய விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத பேசிக்காக பார்க்க போகிறோம். இந்த வீடியோ நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் பார்த்துட்டு இருக்கிற வீடியோக்கு கீழே இருக்கிற டிஸ்கிரிப்ஷனில் ஷோ மோர் கொடுத்தீங்க அப்படின்னா இந்த லிங்க் ஓப்பன் ஆகும். ஸோ இந்த லிங்க் வந்து ஈக்விட்டியில் ட்ரேட் பண்ணுறதுக்கான அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க், அலைஸ் ப்ளூ கம்பெனியோட அக்கௌண்ட் ஓப்பனிங் லிங்க்கு. அந்த லிங்க்கு கிளிக் பண்ணி உங்கள் டீட்டெயில்ஸை நீங்கள் அப்டேட் பண்ணிங்கன்னா ஆன்லைன்லேயே உங்கள் ட்ரேடிங்கை நீங்கள் ஸ்டார்ட் பண்ணலாம். அதை பற்றின சந்தேகங்கள் ஏதாவது இருந்ததுன்னா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள், நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே வருவோம். 7ஆம் தேதி வாரத்தோட முதல் நாள் திங்கட்கிழமை 10,771 அப்படிங்கிற லெவலில் 44 புள்ளிகள் உயர்ந்து பாசிட்டிவ் கேண்டில் க்ளோஸ் ஆயிருக்கு. இருந்தாலும் 10,800 அப்படிங்கிற லெவலை வந்து ஹோல்ட் பண்ணலை அப்படிங்கிறது ஒரு பெரிய க்வெஸ்சன் மார்க்காக இருந்தது. ஸ்பின்னிங் டாப் அப்படிங்கிற வெர்ஷனில் க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இந்த ஸ்பின்னிங் டாப் எப்படியெல்லாம் இருக்கும், என்னெல்லாம் பண்ணும் அப்படிங்கிறத நம்ம போஸ்ட் மார்க்கெட் டேட்டாவில் கிளியராக பார்த்துருக்கோம். அந்த டேட்டாவை மிஸ் பண்ணவங்க இந்த வீடியோ எண்டில் கொடுக்குறேன், பாருங்கள். ஸோ உங்களுக்கு போஸ்ட் மார்க்கெட் டேட்டாவில் இருந்து ஸ்டாக் சூஸ் பண்ணுறது, ட்ரெண்ட் எப்படி முடிஞ்சிருக்கு அப்படிங்கிறதெல்லாம் ஈஸியாக உங்களால் ஐடென்டிஃபை பண்ண முடியும். இப்போ நம்ம 8ஆம் தேதிக்கான மார்க்கெட்டுக்கு எக்ஸ்பர்ட்ஸ் என்ன சொல்லியிருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம். ஸோ ஃபெடரல் ரிசர்வ், யூஎஸ் ஜாப் டேட்டா இதெல்லாமே பாசிட்டிவாக இருக்குது அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க. அடுத்த விஷயம், இதெல்லாமே நம்ம வந்து இந்த வாரத்துக்கு என்ன செக் எப்படி இருக்கும் அப்படிங்கிறதுல நம்ம ஆல்ரெடி இதை பற்றின பேசிக் இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் பார்த்துட்டோம். ஸோ ஃப்ரைடேவோட லோ 10,628 அப்படிங்கிற லெவலில் டச் பண்ணாமல் மார்க்கெட் ஒரு நல்ல பிரேக் அவுட் கொடுத்து பாசிட்டிவாக போச்சு அப்படின்னா அப்போட எதிர்பார்க்கலாம் 10,855 மேலே அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து மூணாவது விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, மார்க்கெட் ஒரு நாளைக்கு ஒரு கேப் அப் கொடுத்து நல்ல ஒரு மார்க்கெட் வந்து ஒரு பாசிட்டிவாக ஸ்டார்ட் ஆச்சு அப்படின்னா 10,920 to 11,000 நம்ம தாராளமாக எக்ஸ்பெக்ட் பண்ணலாம். சப்போஸ் லோயர் சைட் போச்சுன்னா 10,750 to 10,658 வரைக்கும் ஒரு க்ரூஷியல் சப்போர்ட்டாக இருக்குது. இதை கட் பண்ணிச்சுன்னா மார்க்கெட் ஒரு டவுன் ட்ரெண்டுக்கு போகும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. ஸோ இப்போ நம்ம நாளைக்கு மார்க்கெட்டுக்கு கவனிக்க வேண்டிய முக்கியமான விஷயங்களுக்குள்ளே போகலாம். 10,771 அப்படிங்கிற லெவலில் NIFTY 50 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி பிவோட் லெவல் பார்த்தோன்னா முதல் சப்போர்ட் 10,735, அதை பிரேக் பண்ணிச்சுன்னா 10,700, தேர்ட் சப்போர்ட் 10,615, முதல் ரெசிஸ்டன்ஸ் 10,820, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,870, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 10,955. நிஃப்டி பேங்க் பொறுத்த வரைக்கும் 27,373 அப்படிங்கிற லெவலில் ஓப்பன் ஆகி 27,474 வரைக்கும் ஹை போயிருந்தாலும் 27,282 அப்படிங்கிற லோவை பிரேக் பண்ணாமல் 27,304 க்ளோஸ் ஆயிருக்கு. ஸோ இதை பேஸ் பண்ணி நம்ம பிவோட் லெவல்ஸ் கணிச்சோம்னா 27,232 முதல் சப்போர்ட்டாகவும், 27,161 செகண்ட் சப்போர்ட்டாகவும், 26,969 தேர்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும். முதல் ரெசிஸ்டன்ஸ் 27,424, செகண்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,545, தேர்ட் ரெசிஸ்டன்ஸ் 27,737. அடுத்தது நம்ம எஃப்ஐஐ அண்ட் டிஏ டேட்டா. இன்னைக்கு 7ஆம் தேதியோட முடிவில் 736 crore நெட்டாக பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. டிஏஏ பொறுத்த வரைக்கும் 141 crore மேலே நெட்டாக சேல் பண்ணியிருக்காங்க. இது கவனிக்க வேண்டிய விஷயம். இன்ட்ராடே ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது ஓஎஃப்எஸ்எஸ், டெக்மா கேந்திரா, பெர்கர் பிரிண்ட், ஹெச்டிஎஃப்சி, அப்போலோ ஹாஸ்பிட்டல், ஆக்சிஸ் பேங்க், ஃபெடரல் பேங்க், பேஜ் இண்டஸ்ட்ரீஸ், NHPC, கோட்டாக் பேங்க், இந்த ஸ்டாக்ஸ் எல்லாம் ஹை டெலிவரி பர்சன்டேஜில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸாக இருக்குது. லாங் பில்டப்பில் கவனிக்க வேண்டிய ஸ்டாக்ஸ் வந்து டிசிபி பேங்க், இண்டஸ்ட்ரியல் பேங்க், டோரன் ஃபார்மா, பிஎம்எல், டோரன் பவர், டிஷ் டிவி, ரெப்கோ ஹோம், பேட்டா இந்தியா, ரிலையன்ஸ் இன்ஃப்ரா, பிவிஆர். இந்த பங்குகள் வந்து 51 ஸ்டாக்ஸில் கவனிக்க வேண்டிய இடத்துல இருக்குது. 53 ஸ்டாக் ஷார்ட் கவரிங், அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அமராஜா பேட்டரி, ஆயில், இன்ஃப்ராடெல், அஜந்தா ஃபார்மா, எல்என்டி ஃபினான்ஷியல் ஹவுசிங், NTPC, மைண்ட்ரி, MGL, UPL, அதுக்கப்புறமா பேங்க் ஆஃப் பரோடா. ஷார்ட் பில்டப்பில் 62 ஸ்டாக்ஸ் இருக்குது, அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் பெர்ஜர் பெயிண்ட், டாடா எலெக்ஸி, இந்தியா சிமெண்ட், விகார்ட், சீட் லிமிடெட், HR மோட்டார்ஸ், பெட்ரோநெட், அசோக் லீலாண்ட், இண்டிகோ, ஹிண்டால்கோ. அடுத்து 35 ஸ்டாக்ஸ் வந்து லாங் அன்வைண்டிங்கில் இருக்குது, அதில் கவனிக்க வேண்டிய பங்குகள் அப்போலோ ஹாஸ்பிட்டல், பேங்க் ஆஃப் இந்தியா, IGL, ஜஸ்டயல், யூனியன் பேங்க், கோட்டாக் பேங்க், கோல் இண்டியா, ஓரியன் பேங்க், PFC, மணப்புரம்.
ஸ்டாக் நியூஸஸ் அப்படின்னு பார்த்தோம்னா நிறைய ஸ்டாக்ஸ் இருந்தது. அதில் கவனிக்க வேண்டிய இடத்துல பந்தன் பேங்க், டிசிஎஸ், பஞ்சாப் நேஷனல் பேங்க் இருந்தது. டிசிஎஸ்க்கு வந்து சென்ட்ரல் பேங்க் ஆஃப் குவைத் வந்து மாடர்னைஸ்ட் இட்ஸ் டெக்னாலஜி பிளாட்ஃபார்ம் வித் டிசிஎஸ்னு கொடுத்துருக்காங்க. அடுத்து வந்து இது வந்து பந்தன் பேங்க்கு நம்ம ஆல்ரெடி கிளியராக பார்த்துட்டோம். அடுத்து பஞ்சாப் நேஷனல் பேங்க்குக்கு நியூஸஸ் இருக்குது. இது மூணு தான் கவனிக்க வேண்டிய பங்குகளாக இருக்குது. பேன் பண்ணியிருக்கிற ஸ்டாக்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது அத்தானி பவர், அதுக்கப்புறம் ஜெட் ஏர்வேஸ், இது ரெண்டும் தான் வந்து பேன் பண்ணியிருக்காங்க. ஸோ நாளைய மார்க்கெட்டில் இது ரெண்டுலையும் நம்மளால் ட்ரேட் பண்ண முடியாது. ஸோ இப்போ வந்து நம்ம பேசிக்கான சில இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே பார்க்கலாம். ஸோ க்ரூட் ஆயில் வந்து 49.68 அப்படிங்கிற லெவலில் கிட்டத்தட்ட 3% மேலே பாசிட்டிவாக இருக்குது. 1.70 உயர்ந்திருக்கு. ஸோ க்ரூட் ஆயில் இப்படியே நல்ல ஒரு பாசிட்டிவாக ஏறிட்டே இருந்ததுன்னா அது நமக்கு அகெயின்ஸ்ட், அதை நம்ம கவனிக்கலாம். USD INR ப்ரைஸு 51 குறைந்து 69.68 இருக்குது. ஸோ இதுவும் இது வந்து நமக்கு லிட்ரலாக ஒரு பாசிட்டிவாக இருக்குது. குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். ஸோ நேற்று வந்து நம்ம சொன்ன நியூ ஸ்டாக்ஸில் வந்து டைட்டன், அதுக்கப்புறம் வந்து டாடா மோட்டார்ஸ், இதெல்லாமே நமக்கு பாசிட்டிவாக இருந்தது. ஸோ குளோபலை பொறுத்த வரைக்கும் யூஎஸ் மார்க்கெட் 51 பாசிட்டிவாக இருக்குது. யூரோப்பியன் மார்க்கெட் நெகட்டிவாக இருக்குது. ஏஷியன் மார்க்கெட்டில் நிக்கி 2% மேலே ஏறி இருக்குது. மற்றபடி எஸ்டிஎக்ஸ் நிஃப்டி 10 குறைந்திருக்கு. ஸோ நாளைக்கு நம்ம கவனிக்க வேண்டிய விஷயம் என்னென்னா குளோபல் மார்க்கெட் எப்படி இருக்க போகுது அப்படின்னு. நியூஸஸ் இருக்கிற பங்குகள் வந்து பந்தன் பேங்க். பந்தன் பேங்க் வந்து ஆல்ரெடி இன்னைக்கு 5% மேலே இறங்கியிருந்தது. ஏன் இறங்கியிருந்தது அப்படிங்கிறத நம்ம பார்த்துட்டோம். ஸோ HDFCயோட சப்ஸ்கிரைடரான குரூப் ஃபினான்ஸ் வந்து இவங்க அமல்கமேஷன் பண்ண போகிறாங்க அப்படிங்கிற நியூஸ் வந்து பந்தன் பேங்க்ல இருக்குது. ஸோ அதை பேஸ் பண்ணி சில சேஞ்சஸ் நடக்கும். ஸோ இன்ட்ராடேல ட்ரேட் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறவங்க ஸ்டாக் வந்து சூஸ் பண்ணும்போது ரொம்ப எக்ஸ்போஷர்ஸ்லாம் பெருசாக வாங்காமல் இருக்கிற கேஷில் நம்ம ட்ரேட் பண்ணுறோம் அப்படின்னா அது சேஃப் அண்ட் செக்யூர்டு. இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணுறவங்க இன்னும் கொஞ்சம் வெயிட் பண்ணலாம்னு சொல்லியிருக்காங்க. பட் 10,700 அப்படிங்கிற லெவலே போதும் அப்படின்னு நினைக்கிறவங்க வந்து பார்ஷியல் பையங்க நீங்கள் ஆரம்பிக்கலாம். ஸோ இது எல்லாமே வந்து ஜஸ்ட் பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸு தான். ஸோ மார்க்கெட் வந்து எப்படி இருக்கும் அப்படிங்கிறத நாளைக்கு மார்னிங் நாம் ட்ரெண்ட் ஐடென்டிஃபை பண்ணுறதுக்கு வேர்ல்ட் மார்க்கெட் எப்படி இருக்குது, வேர்ல்ட் மார்க்கெட்டில் என்னென்ன நியூஸஸ் இருக்குது, அது எப்படி இந்திய பங்குச்சந்தையில் இம்பாக்ட் பண்ண போகுது அப்படிங்கிறது எல்லாமே நம்ம மார்னிங் ஒரு 8:30 போல் பேசிக்கான சில விஷயங்களை எப்படி செக் பண்ணலாம் அப்படின்னு நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். ஸோ பாசிபிலிட்டியாக இருந்ததுன்னா நானே உங்களுக்கு அதை லைவில் கூட காட்டுறேன். ஸோ இப்போ பார்த்தா இந்த பேசிக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாம் நிச்சயமாக உங்களுக்கு பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நம்புகிறேன். ஸோ லைக் பண்ணுங்கள், கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்டுங்களோடையும் ஷேர் பண்ணிக்கோங்க. இந்த வீடியோ பற்றின கருத்தை கீழே இருக்கிற கமெண்ட்டில் மறக்காமல் மென்ஷன் பண்ணுங்கள். நாளைக்கு மார்க்கெட்ல நீங்க என்ன எக்ஸ்பெக்ட் பண்றீங்க அப்படிங்கறதையும் கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. சோ மத்த சப்ஸ்கிரைபர்ஸ்க்கு ரொம்ப பயனுள்ள தகவலா இருக்கும். சோ இந்த வீடியோ இவ்வளவு நேரம் நீங்க பொறுமையா வாட்ச் பண்ணதுக்கு ரொம்ப நன்றி. இதே மாதிரி பயனுள்ள தகவலோட அடுத்த வீடியோல உங்களை சந்திக்கும் முறை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் சரண்யா. சென்செக்ஸ் நிஃப்டியோட ஹிஸ்டரி வந்து நான் கம்யூனிட்டி டேப்ல இமேஜா ஆட் பண்ணிருக்கேன். சோ அதை பாத்தீங்கன்னா உங்களுக்கு இன்ட்ரெஸ்டா இருக்கும். சோ படிக்க படிக்க எனக்கு இன்ட்ரெஸ்டடா இருந்தது. சோ ஒவ்வொரு வருடத்துல ஒவ்வொரு காலகட்டத்திலயுமே நான் காட்டுறேன். ஒவ்வொரு காலகட்டத்திலையுமே வந்து எவ்வளோ வந்து சென்செக்ஸில் சேஞ்சஸ் வந்திருக்கு அப்படிங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. 1979 100 இருந்த சென்செக்ஸ் வந்து 2016 அன்னைக்கு கிட்டத்தட்ட 31,290, 2017 31,290 அப்படிங்கிற லெவல் இருந்தது. ஸோ 37 300 வந்து ஆல்மோஸ்ட் க்ரோன் கொடுத்துருக்கு அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ இது உங்களுக்கு ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும், இதை பாருங்க. ஆக்சுவலாக என்னென்ன காரணங்களுக்காக சென்செக்ஸ் நிஃப்டி அப்படின்னா என்ன, இந்திய பொருளாதாரம் வெளியே தெரியுது, இந்திய பொருளாதாரம் வளருது அப்படிங்கிறது தான் வந்து நமக்கு பிரதிபலிக்குது. ஸோ இந்த நியூஸ் எல்லாமே வந்து இன்ட்ரெஸ்டிங்காக இருந்தது. ஸோ உங்களுக்கு நிச்சயமாக இது பயனுள்ள தகவலாக இருக்கும்னு நான் ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்துட்டு அதில் உங்கள் கமெண்ட்டை சொல்லுங்கள். கம்யூனிட்டி டேப் ரொம்ப சிம்பிள், நீங்கள் பார்த்துட்ருக்கீங்கல்ல வீடியோ. இந்த வீடியோவுக்கு கீழே இருக்கிற தமிழ் ட்ரேடர் ஜோன் லிங்க்கை கிளிக் பண்ணுங்கள். இந்த லிங்க்கை வந்து நீங்கள் ஜஸ்ட்டு போனீங்க அப்படின்னா இங்கே வந்து வீடியோஸ் பிளேலிஸ்ட் பக்கத்தில் கம்யூனிட்டி இருக்குது பார்த்தீங்களா, இந்த டேபை கிளிக் பண்ணிங்கன்னா வீடியோவை டக்குன்னு ப்ரொமோட் பண்ண முடியல அப்படின்னா முக்கியமான இன்ஃபர்மேஷன்ஸ் இமேஜ்லேயும் உங்களுக்கு தெரியப்படுத்தலாம் அப்படின்னு நினச்சா நான் இங்கே ஷேர் பண்ணியிருப்பேன். அதே மாதிரி பழைய வீடியோஸ் ஏதாவது உங்களுக்கு பெனிஃபிட்டாக இருக்கும் இப்போ இருக்கிற காலகட்டத்தில்னா அதை நான் ஷேர் பண்ணிப்பேன். ஸோ கம்யூனிட்டி டேபை நீங்கள் வாட்ச் பண்ணுங்கள். உங்களோட கருத்துக்களை நீங்கள் கீழே பகிர்ந்துக்கோங்க. ஸோ உங்களோட ஒவ்வொரு கருத்துக்களும் ரொம்ப 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 வேல்யூபிளான இன்ஃபர்மேஷன்ஸ். ஸோ தேங்க்யூ ஸோ மச், ஹாவ் அ கிரேட் டே. நாளைக்கு ட்ரேடிங் உங்களுக்கு ஹாப்பியாகவும் ப்ராஃபிட்டபுளாகவும் அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ.